12th ஸ்டாண்டர்ட் யூனிட் 2 ஆர் கேஷரினா ட்ரீ அப்படிங்கிற போயமோட க்ளாசரிஸை பிக்சர்ஸோடு பார்க்கலாம். நான் மகாலட்சுமி. க்ளாசரி: கேலண்ட்லி, பிரேவ்லி ஆர் ஹீரோயிக்கலி, ரொம்ப தைரியமாக, ரொம்ப ஹீரோயிசமாக சில விஷயங்கள் தைரியமாக செய்வோம் இல்லையா, தட் இஸ் கேலண்ட்ரி. ரிப்போஸ், அ ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட், ரெஸ்ட்டில் இருக்கிறது, எந்த ஒர்க்கும் செய்யாமல் எங்கேயும் நகராமல் ஒரே இடத்துல இருக்கிறது ரிப்போஸ். Casement, a type of window that is fixed on one side and opens like a door. Door, ஜன்னல் உடைய அந்த கதவுகள் இருக்கும் இல்லையா, அதுதான் கேஸ்மெண்ட். Baboon, a type of large monkey found in Africa and Asia. ஆப்ரிக்காலையும் ஏஷியாலையும் இருக்கக்கூடிய ஒரு வகையான குரங்கு வகை, அந்த Baboon. Kokilas, a type of bird similar to the cuckoo. Cuckoo அப்படிங்கிற bird மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பறவையுடைய பேர் தான் வந்து Kokilas. Wend, stroll. ஸ்ட்ரால்னால் ரொம்ப அப்படியே லீஷனாக நடக்கிறது, வாக்கிங் பண்ணுற மாதிரி பண்ணுறது, அது wend. Hoar, white frost deposited on a tree. மரத்து மேலே ஒயிட் கலரில் அந்த பனியெல்லாம் படிஞ்சு கிடக்கும் இல்லையா, தட் இஸ் hoar. Enmassed, amassed. நிறைய அப்படியே கூச்சி வச்சுருக்கிறது, கூட்டம் ரொம்ப அப்படியே ஒன்றா சேர்ந்து இருக்கிறது, இல்லை நிறைய பொருள் ஒரு இடத்துல சேகரித்து வச்சுருக்கிறது, தட் இஸ் enmassed. Shingle, ராக்கி, அப்படியே ரொம்ப கல் முரடாக கல் அப்படியெல்லாம் இருக்கிறது ராக்கி. கரடு முரடாக இருக்கிறது, பெரிய ஒரு பாறங்கள் மாதிரி இருக்கிறது ஷிங்கிள். ரைட், அப்பாரிஷன். அப்பாரிஷன் அப்படின்றது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோஸ்ட் இல்லைனா கோஸ்ட் மாதிரி ஒரு பிக்சர் நம்ம பார்த்தா எப்படி இருக்கும், அந்த அதுதான் வந்து ரைத். இப்போ இறந்தவங்க திடீர்னு நம்ம கண்ணு முன்னாடி வர மாதிரியெல்லாம் ஒரு ஃபீல் இருக்கும்ல, தட் இஸ் ரைத். டிரான்ஸ்டு, ட்ரீமி கண்டிஷன். ஹிப்னோட்டைஸ்டு, ஒரு மாதிரி கனவு உலகத்தில் இருக்கிற மாதிரியே ஒரு கண்டிஷனில் இருக்கிறது, இல்லைனா நம்மளுடைய அந்த நினைவை வந்து மறைச்சிருக்கக்கூடியது, தட் இஸ் ஹிப்னட்டைஸ்ட். சப்ளைம், க்ளோரியஸ் ஆர் கிராண்ட், ரொம்ப கிராண்டாக ரொம்ப செல்வ செழிப்பாக இருக்கிறது சப்ளைம். ஃபெயின், ஈகர்லி, ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்த்துட்ருக்கிறது ஃபெயின். கான்சிக்ரேட், டு அஃபிஷியலி மேக் சம்திங் ஹோலி. நான் இப்போது சாமியாராக ஆகிறது, பூசாரியாக ஆகிறது, என்னென்னா அந்த சர்ச்சஸ்லாம் ஃபாதராக மாறுறது, அந்த மாதிரியெல்லாம் பார்த்திங்கன்னா அஃபீஷியலி அவங்கள வந்து சொல்லுவாங்க, இவங்க வந்து ஃபாதராக இருக்காங்க, இவங்க வந்து சாமியாராக போயிட்டாங்க அப்படின்னு அஃபீஷியலாக ஒரு அறிவிப்பை சொல்லுவாங்க, அதுதான் கான்சக்ரேட். லே, அமேச்சுவர், ரிலீஜியஸை பற்றின விஷயங்கள்லாம் வந்து ட்ரெயின் ஆகாமல் இருப்பாங்க இல்லையா, அதை பற்றின விஷயங்கள்லாம் தெரியாமல் இருப்பாங்க, கரெக்ட் சரியான ஒரு ப்ரொஃபஷனாக இல்லாமல் இருப்பாங்க, தட் இஸ் லே. ரிஹர்ஸ், ரிப்பீட், மறுபடியும் 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 ஒரு விஷயத்தை செஞ்சு செஞ்சு பார்க்குறது, தட் இஸ் ரிப்பீட். அப்ளிவியான், அ ஸ்டேட் ஆஃப் அப்ளிவியான், எ ஸ்டேட் ஆஃப் ஃபர்கெட்ஃபுல்னஸ், ஏதாவது ஒரு விஷயத்த மறந்துடுறது, மறந்துட்டு இருக்கிறது, மறதி தோன்றுறது, தட் இஸ் அப்ளிவியான்.